பவனி அமுல்லத்தீவு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதுதான் முள்ளியவள கிராமம். அண்டைக்கு மாட்டு பொங்கல் நாள். விடிய காலமே 4 மணிக்கே ஆமிக்காரர் எங்களோட கிராமத்தை சுற்றி வளைச்சாங்க. முல்லைத்தீவில் நிலை கொண்டிருந்த ஆமி தான் அது. விடிய காலமே எல்லோரும் படுக்கையால் எழும்பாத நேரம் எப்படி இருக்கும்? வீடுகளையும் அங்கங்கு எரிச்சாங்க. அதோடு 7 மாத புள்ளத்தாச்சி, 3 பிள்ளைகளின் ஒரு தாய், இப்படி இவள் சேர்த்து 17 பேரை பிடிச்சு கொண்டு போனாங்க. எங்களோட வீட்டையும் ஒரு 4.5 இருக்கும் ஆமிக்காரங்க வந்தாங்க. வந்து என்ற கணவரை பிடிச்சு கொண்டு போனாங்க. எல்லாரையும் பக்கத்து காட்டுக்குள்ளே தான் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு துவக்கி சூட்டு சத்தம் அப்பா கீழ் கீழண்டு கேட்டுக்கொண்டே இருந்தது. பயங்கரமாக கேட்டது. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது, எங்களோட செல்வங்களை தனிவங்கள் துடிக்க துடிக்க கொள்றாங்களே. ஊரே ஒப்பாரி வச்சது. அப்போ ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பிடிச்சி கொண்டு போனவங்களுக்கு என்ன நடந்துச்சுதோ நடந்துச்சுதோன்ட்டு பரபரத்து கொண்டு இருந்தது. அண்டைக்கு எங்களோட ஊரை நினைச்சா இண்டைக்கும் கதி இலங்குதப்பா. ஆமிக்காரட்ட வாகனங்கள் முல்லைத்தீவி நோக்கி போகுது போகுது. ஒற்றே எத்தின வாகனங்கள் ரோட்டால் போகுது. ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாகனமாக பார்த்து கொண்டிருக்குது. ஒரு வாகனத்துக்குள்ளே மட்டும் சைக்கிளும் வேறு சாமான்களும் நிறைய கிடந்திருக்கு. கீழே என்னென்று ஒருவருக்குமே தெரியலை. இப்படியே அண்டைய பொழுது போக அடுத்த நாள் எங்களோட சமாதான நீதவான் தியாராசாவை கூட்டிக் கொண்டு முல்லைத்தீவு ஆமி கேம்புக்கு போனாங்க. அங்கு போய் பார்த்தால் என்னத்தை பார்க்கறது? எங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் சுட்டு கொல்லப்பட்டு எல்லாருடைய உடல்களும் வீசப்பட்டு கிடந்தது. உடல்களில் ஒரு உடுப்பு துண்டு கூட இருக்கல. கை கால் தலை துண்டிக்கப்பட்டு முண்டங்களாக கிடந்துச்சுது. அதோட உடல்களில் பயங்கரமான வெட்டு காயங்களும் இருந்துச்சுது. புள்ளத்தாச்சி பொம்பளை என்ற 2 கால்களும் வெட்டப்பட்டு கிடந்துச்சுது. அந்த குழந்தையை சுமந்த அந்த வயிற்று பகுதி மட்டும் எரிக்கப்பட்டு கிடந்தது, கரியி போய் கிடந்தது. மற்ற பொம்பளை என்ற உடல் முழுக்க சீக்ரெட்டு காயங்களோடு கிடந்துச்சுது. அதுவும் பயங்கரமாக காயத்தோடு கிடந்து தான் அந்த அதை சா காட்டியிருக்கிறாங்களு தெரிஞ்சுது. உடல்களை அப்போ தருமாறு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுனாங்க. ஆனால் எல்லாரும் கொட்டி எண்டு கையெழுத்து போடுங்கோ அப்போ தான் தருவமெண்டாங்க. அதப்படி சும்மா வீட்டில் படுக்கையில் வச்சு பிடிச்சி கொண்டு போன அப்பாவிகளை புளி எண்டு அவைகள் நாளைக்கு தம்பட்டம் அடிக்கவோ? நாங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அவங்களே எரிச்சும் இருப்பாங்க. கடைசியில் கட்டையே கூட கட்டியல முடியாத பாவிகளாக விட்டோம்.